இந்த வாழ்க்கை வரலாறு ஒரு மகாத்மாவை பற்றியே. அவர் நினைவிலே இந்த அழகிய சமாதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய பகுதியில் நாம் மத கலவரத்திலிருந்து அவை பாதுகாப்பாக திரும்புவதை பார்த்தோம். மற்றும் தற்பொழுது அம்மா, அம்மா, ஓஹோ அபய், இங்கே வரக்கூடாது. உன் காலில் வீக்கம் இருக்குல்ல, இப்போ நீ அங்கேயும் இங்கேயும் நடமாடக்கூடாது. போய் ஓய்வு எடுத்துக்கப்பா, நான் இதோ வரேன். உங்களுக்கு காத்தல் தானே அம்மா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வாங்க வாங்க கூட. போகட்டும், விடு அபய். அபய், நீ சொன்னல்ல உனக்கு கச்சோரி திங்கணு போல ஆசைன்னு சொன்னல்ல, இத பாரு, இதோ எடுத்துக்கொண்டு வரேன். அண்ணாம்மா, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால கச்சோரி பண்ண வேண்டாம்னு சொன்னேன்ல. எனக்கு கச்சோரி எதுவும் வேண்டாம். வாங்க வந்து ஓய்விடுங்க. அபய், எனக்கு ஒன்றும் ஆகலப்பா, நான் நல்லா இருக்கேன். லேசான காய்ச்சல் தான், நாளைக்கு சரியாயிடும். வாழ்க்கை நிலையானதில்லை, எது வரை இருக்கேனோ அது வரை செய்யறேன். அட பாரு, சுட சுட இருக்கு, இந்தா தின்னுப்பா. என்னாச்சு? என்ன, எல்லா மக்களும் இப்படிதான் இருப்பாங்களா? அம்மா நாளே அப்படித்தான் இருப்பாங்க. இல்லம்மா, நீங்க எல்லாரையும் விட வசந்தவங்க. நீயும் நல்ல பிள்ளை தானே அபய், வெச்சல்ல கண்ணு. இல்லம்மா, நீங்க என்ன எப்படி கவனிச்சுக்கிறீங்க? அப்புறம் நான் உங்களுக்கா இதுவரை எதுவுமே செஞ்சது கிடையாதே. என்ன ஒன்னும் செய்யலங்கிற, நீ என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறப்பா. உனக்கு தெரியுமா, நீ பிறந்த போது ஒரு ஜோசியர் வந்தார். அவர் சொன்னாரு, நம்ம தர்மத்தை பரப்ப நீ 7 சமுத்திரம் தாண்டி போவேன்னாரு. 108 ஆலயங்களை நீ கட்ட போறேன்னாரு. ஆமாப்பா, நீ அந்த எதிர்காலத்தை நினைவாக்கிடு. எனக்காக எல்லாம் செஞ்சேன்னு நினைச்சுக்குவேன். உன் அப்பாவோட கனவு அதுதான்ப்பா. அபய், நீ இந்த கனவை நினைவாக்குவியாப்பா? கண்டிப்பாம்மா.
என் செல்ல கண்ணு ஸ்ரீ கிருஷ்ணன் என்னைக்கு உனக்கு துணங்கி இருப்பான். அட, இது ஆறி போயிருக்கோம், இந்த தின்னு. ரொம்ப நல்லா இருக்கு. அடாபாய், ஓ கால் என்ன வீக்கம் அப்படியே இருக்கு. போ, நான் வந்து மருந்து தடவி விடுறேன். வாப்பா. அபாய், என்ன கொஞ்சம் தூக்கி விடுப்பா. அம்மா, அம்மா, பார்த்து வாங்க, மெதுவா வாங்கம்மா. கிருஷ்ணா, வாப்பா. என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. பாரு, அதனால தான் இங்கேயும் அங்கேயும் நடக்காதேன்னு சொல்றேன். ஆனா நான் சொல்றத நீ கேட்டாதானே? அம்மா, ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நேரம் படுத்துக்க. நீ இன்னும் தூங்கலையாப்பா? அட, கால்விக்கு குறைஞ்சு போச்சு. காய்ச்சல் இல்ல, டாக்டர் போஸ் கொடுத்த மருந்து வேலை செய்யுது. வலி குறைஞ்சிருக்காப்பா? கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையாப்பா? ஆமாப்பா, இன்னும் கட்டப்பட்டுதான் இருக்கா. காலையில இருந்து ரொம்ப வேலை பண்ணிருப்பா. அவ யார் சொல்றதையும் கேக்குறது இல்ல. ஆமாப்பா, நான் இன்னைக்கு எவ்வளவு தடுத்தும் கேட்காம வழி இல்லேன்னு சொல்லியும் அவங்க பாவம் பவுடரால கால உத்தரம் கொடுத்துட்டே இருந்தாங்க. அம்மாவுக்கு மருந்து வாங்கிட்டு வந்தீங்களாப்பா? போயிட்டு வந்திருக்கேன்ப்பா. இது அவளுக்கு தான், நேரா டாக்டர் போஸ் கிட்ட இருந்தா வரேன். உனக்கு மருந்து இருக்குல்ல, இன்னைக்கு மருந்து குடிச்சியா? ஆனா நீங்க சொன்னீங்க டாக்டர் போஸ் அம்மாவோட மருந்தை மாத்திட்டாரு. நீங்க இன்னைக்கு டாக்டர் போஸ் சொன்னாரு, அவர் வேற ஏதோ டாக்டர் பேரை சொன்னாருப்பா. என்ன பேர் அவருக்கு? டாக்டர் வால்டர். டாக்டர் வால்டர் அதை தான் சொன்னாரு, டாக்டர் போஸ் நல்ல மருந்து தான் கொடுக்குறாரு. ஆமாப்பா, நம்ம டாக்டர் போஸ் இருக்காரு, அவரும் எப்போ நல்ல மருந்தா கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி இருந்தும் அவர் எப்பவும் இந்த ஆங்கிலேய டாக்டருங்க கிட்ட ஏன் கேட்க போறாருன்னு தெரியல. இத பத்தி நானும் யோசிச்சு பார்த்துட்டேன். ஒருவேளை அவங்க இதுக்காக அப்படி செய்யலாம். ஏன்னா அலோபதி கௌரவத்தோட இந்த தேசத்துல நுழைஞ்சிருக்கு. அப்பாய், நமக்கு அதெல்லாம் இப்ப பழக்கம் ஆயிடுச்சு. நாம நம்ம நாட்டில் இருக்கிற விசேஷ மருந்துகளை நம்பாத வரைக்கும் நமக்கு நம்ம நாட்டு மருந்துகளோட கௌரவமும் மதிப்பும் தெரியாது. எல்லா ஊர்லயும் இப்ப இதுதான் நடக்குது. பழக்க வழக்கங்கள், படிப்பு முறை, சிகிச்சை எல்லாம் அப்படிதான்ப்பா. இப்ப நமக்கு நம்மளை விட அவங்க பழக்க வழக்கம் தான் பிடிச்சிருக்குது. ஆனா அப்பா, இந்த கௌரவத்துக்கு முன்னால நம்மள நோய் வாய்ப்பட்டவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க பாவமே. இல்லப்பா, இல்ல. அப்பெல்லாம் நம்ம வைத்தியர்கள் ஆயுர்வேத மருந்துகளால எப்படிப்பட்ட நோயையும் குணப்படுத்தினாங்க. சில சமயங்கள்ல மூலிகையை வச்சு, சில சமயங்கள்ல மண், காத்து, வெயில், நீரை வச்சு, சில சமயங்கள்ல மந்திர உச்சாரணம் செஞ்சு எத்தனையோ நோய்களை அவங்க குணப்படுத்திருக்காங்க. என்னை பொறுத்தவரை நான் கடவுளை தான் நம்புவேன். ஸ்ரீகிருஷ்ண பகவானோட கீதையை படிச்சா அது உன்னோட அனைத்து கஷ்டங்களையும் நிவர்த்தி செஞ்சிடும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண, ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம், ராம ராம, ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண, ஹரே கிருஷ்ண, ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம், ராம ராம, ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண, ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம்,
ராம ராம ஹரே ஹரே ஹரே. குருதேவர் மறுபடியும் தீஞ்சு போன சாப்பாடை தான் சாப்பிடணும், ஏன்னா மறுபடியும் அவர் சமைக்க மாட்டாரே. ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. குருதேவா, திடீர்னு ஏன் மௌனமாயிட்டீங்க? நீங்க பலகாலமா இந்த மந்திரத்தை விடாம ஜபிச்சுக்கிட்டு வந்தீங்க. இந்த மகா மந்திரத்தை நான் 100 கோடி ஜபிக்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டேன். 100 இன்னியோட முடிஞ்சு போயிடுச்சு. இனி நான் அடுத்த மகத்துவ விஷயத்தை முடிக்க நேரம் வந்து விட்டது. என்ன மகத்துவம் குருதேவா? ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தின் பிரச்சாரம் பகவானின் பக்தியை அனைத்து மக்களும் உணரும்படி செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் அவர்கள் எந்த தர்மம் தேசம் ஜாதியாயினும் பகவானின் திருநாமத்தின் மூலமாக பகவானின் அன்புக்கு பாத்திரமாக முடியும். ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமேவ கேவலம் கலோ நாஸ்தேவ நாஸ்தேவ் நாஸ்தேவ் கதிர் அன்யதா கலியுக் ஏகை நாமதாரா. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம். தண்ணில இறங்கி இருக்கோம், அதுக்குள்ள கரைகேறிட்டேன், ரொம்ப களைச்சு போயிட்டேன்ப்பா. தப்பா நினைச்சுக்காத ப்ளீஸ். அம்மா சுட சுட கச்சோரி பண்ண போறேன்னு சொன்னாங்க, அபையும் கூட்டிட்டு வாங்க. வா ரெண்டு பேரும் இருந்துங்களா. அப்படியாப்பா, தண்ணியில விளையாட முடியல அதனால கச்சோரி ஆசை காட்டுற எனக்கு. எனக்கு கச்சோரி திங்க வேண்டாம், வா போலாம் போலாம். நானும் களைச்சு போயிட்டேன், இன்னைக்கு எனக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்கு. டேய் நாங்க வீட்டுக்கு போறோம்டா. இப்படியே நீ பண்ண ஒரு நாள் அடிவாங்க தான் போற, உன்னை திருத்தவே முடியாது. அட, உங்க அப்பா ஏன் இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் கடையை மூடிட்டாரு? ஏதோ வேலை இருக்கும். சில நாளைக்கு அப்பா சன்னியாசிகளை அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடுறதுக்கு தன்னோட கடையை சீக்கிரம் முடிவாரு, தெரியுமா உனக்கு? ஆனா சுபாங்கர் சித்தமும் கடையை மூடிட்டாரே. ஆச்சரியம், அவர் எப்பவும் என்ன நடந்தாலும் சரி அப்படி கடையை சீக்கிரம் மூடிட மாட்டாரே. அபி, இந்த ரெண்டு கடையும் ஏன் திடீர்னு போட்டிருக்கு? தெரியலையே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னே யாரோ வந்தாங்க, கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஏதாவது இருக்கும், சீக்கிரமா போலாம். ஹோம்வொர்க் உனக்கு மாத்திரம் இல்லப்பா, எனக்கு இருக்கு. அப்போ சரி, நாளைக்கு வீட்டுக்கு வரேன், வந்து கச்சோரி சாப்பிட்றேன். சரி, நிச்சயமா. பாவம் அந்த பையனுக்கு விஷயமே தெரிஞ்சிருக்காது, என்ன இருந்தாலும் அம்மா அம்மா தானே. எல்லாம் போராத காலம்பா இவங்களுக்கு, என்னால இதை நம்பவே முடியல. சித்தப்பா எப்படி இருக்கீங்க? வா பை, உள்ள போ. நல்லா இருப்பா, ஒரு வருஷமாவே அவளுக்கு உடம்பு சரியில்லை. அப்பா, அவை உங்க அம்மா என்ன சமாக்கு? அம்மா எங்க? அண்ணா, அம்மா போயிட்டாங்க, அம்மா போயிட்டாங்க. Thank you.
எடுத்துட்டு எங்க அம்மா உயிரை ஏன் எடுத்துக்கிட்ட கடவுளே? எனக்கு அம்மா வேணும் பிரபு. நீ எங்க அம்மாவுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்க முடியாதா? ஆனா அம்மா எப்ப உனக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்க செஞ்சதுக்கு பலனா? அப்படி எல்லாம் சொல்லாதா பை. உங்க அம்மா நிறைய புண்ணியம் பண்ணிருக்கிறதுனாலதான் இந்த கதி அடைஞ்சிருக்கா. அவ இப்ப இந்த பூமி விட்டு போயிட்டான். இப்ப நீ பாப்பா, இப்ப நீ உன் அம்மாவுக்கு செய்ய வேண்டியது பாக்கி இருக்கு. பாப்பா, நயனம் சின்னந்தி சஸ்திராணி நயனம் தஹதி பாவக ந சேதம் க்லேதயந்தே ஆபோ ந சோஷயதி மாருதா. நாள் முழுக்க மாங்காயை தின்னுட்டு ராத்திரி பூரா இருமிட்டு கிடக்க. அம்மா பாரு அபய், எனக்கு என்னவோ பயமா இருக்கு. இன்னைக்கு நீ வெளியில போகவே போகாதே. அம்மா சொல்ல தட்டாதே, கேளு அபய். அபய், கிருஷ்ணர் உன்னை காப்பாத்துவாரு. அப்ப நான் போகட்டுமாமா? சரி அம்மா, நான் உனக்கு தலை பின்னி விடவா? சரி பின்னி விடு, ஆனா மெதுவா. இப்ப பாரு எனக்கு எப்படி பின்னி விடப்ப. அபய், ஓஹோ அபய், 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 நீ மெதுவா என்ன செய்யற? அபய் பின்னினது போதும், எனக்கு வலிக்குது. ஓஹோ அபய், நமஸ்து தர்மாயா. ஓம் நமஸ்து தர்மாயா. ஓம் புனந்து மாம தேவ ஜனாஹ, புனந்து மனசாத்தியாஹ. ஓம் நமஸ்து தர்மாயா. ஓம் நமஸ்து தர்மாயா. ஓம் புனந்து மாம தேவ ஜனாஹ,
புனந்து மனசாதியா தனது சொல்லாலேயே அனைவரையும் வாழ வைக்கிறார். தனது பக்த ஜனங்களை கடைசி நேரத்தில் தாய் கங்கை தனது மடியில் அரவணைத்துக் கொள்கிறார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தனது கீதையில் 18வது அத்தியாயத்தில் கூறியதாவது, வாசாசி ஜீனானி யதா விஹாய் நவாமி கணானி நர்ஹோ பிராணி ததா ஷரீராணி விஹாய ஜீனானி அன்யாமி சந்நியாதி நமாமி தே. திரிபுவன தாரிணி தரல தரங்கே சங்கர மௌலி நிவாசினி விமலே மம மதி ராஸ்தாம் தப பத கமலே. அம்மா, அம்மா, ஏன் காலையில் எழுப்பவே இல்லை? இங்கே பாரு, ஸ்கூலுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சரிம்மா, நான் குளிக்க போகிறேன், சீக்கிரம் எனக்கு டிஃபன் தயார் பண்ணுங்க. பைத்தியமே, அழகுக்கு காரணம் இருக்கணும் அப்படித்தானே? அப்பா எங்க பாரு, எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது, கவலைப்படாத. நீ குளிச்சுட்டு வா, நான் நாஷ்டா தயார் பண்றேன். உனக்கு பண்ண தெரியுமா? ஏ, நான் அம்மாட்ட இந்த ஒண்ணும் கத்துக்கலையா என்ன? ஒரு சமயம் நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் அபேஜர் அண்ணு பேரை வச்சோம். அப்புறம் கிருஷ்ணனோட காலடியில் போட்டுட்டோம். ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கும்போது இப்படி துன்பம் வரும்? உன் அம்மாவோட சரீரம் மட்டும்தான் மறைஞ்சிருக்காவே, அவளோட ஆத்மா அப்படியே தான் இருக்கு. அதுக்கு அழிவு சிதைவு எதுவுமே இல்லை. பகவானோட படைப்பும் எவ்வளோ விசித்திரமானது. இந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்கிறேன். அதில் என்ன விசித்திரம்? நீ குழந்தையாக இருந்தபோது உன் ஜாதகத்தை பார்த்து ஒருத்தர் சொன்னார். அவர் சொன்னதெல்லாம் இந்த தர்மத்தை நீ உலகத்துக்கெல்லாம் எடுத்து சொல்வியா? துன்பங்களை மறக்க நாம தான் முயற்சி செய்யணும்பே. உனக்கு ஒரு கதை தெரியுமா? சுஷீல் ராஜ்யத்தை சித்திரங்கிற அரசன் ரொம்ப வருஷத்துக்கு ஆண்டு வந்தான். அவனுக்கு அநேக ராணிகள்லாம் இருந்தாங்க. ராஜாவுக்கு அநேக வருஷங்கள்லாம் பிள்ளை பெரிய கிடையாதான். ராஜாவாக இருந்தும் கூட அவன் ரொம்ப கவலையாகவும் கலக்கமாகவும் இருந்தான். ஒரு நாளைக்கு அவனை காண்பதற்காக ஆங்கிர சமயரிஷி வருகிறார். மகாராஜா வாழ்க, என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? மகாராஜாவை காண மகரிஷி அங்கிரா தானே அரண்மனைக்கு வந்துள்ளார். மகரிஷி அங்கிரா வந்திருக்கிறாரா? நமது அரண்மனைக்கா? நிச்சயம் எனது கவலையை தீர்க்க வந்திருப்பார். செல், தகுந்த மரியாதையுடன் அவரை இங்கு அழைத்து வா. அப்படியாகட்டும் மகாராஜா. வணக்கம் மகரிஷி. உனக்கு நலம் உண்டாகட்டும். வரவேண்டும். உனது துன்பம்தான் என்னை இங்கு அழைத்து வந்திருக்கிறது. கூறு, என்ன வேண்டும்? எனக்கு ஒரு புத்திரன் வேண்டும் மகரிஷி, ஒரே ஒரு புத்திரன்.
இல்லையெனில் எனது பரம்பரை, எனது ராஜ்யம் அனைத்தும் நஷ்டமடையும். எனக்கு இந்த ராஜ்யத்தின் விடிவு காலம் வேண்டும் மகரிஷி. ராஜாவின் வேதனையை கண்டு மகரிஷி ஆங்கிரசர் தேவர்களின் புனிதமான யாகத்தை தொடங்கி ராஜாவின் வேதனையை போக்குவதாக வாக்கு கொடுத்தார். தானி தர்மாணி பிரதமான்யாசன் தேஹநாகம் மஹிமானசசந்தே யத்ர பூர்வே சாத்யாசந்தி தேவாஹ. ஏ ராஜன், கூடிய விரைவில் உனக்கு புத்திரன் பிறப்பான். ஆனால் ஒன்று நினைவில் கொள். அது என்ன மகரிஷி? புத்திரன் உனக்கு எத்தனை சுகம் கொடுக்கிறானோ அதோடு துன்பங்களுக்கும் காரணமாவான். துன்பத்திற்கு காரணமா? ஆம், அவ்வாறே. ஆனால் எவ்விதத்தில் முனிவரே? இதை அறிந்து கொள்ள நீ காத்திருக்க வேண்டும் ராஜன். நேரத்திற்காக காத்திரு. பின்னர் மகாராணி கிருஜுதி கர்ப்பவதி ஆகிறாள். உரிய நேரத்தில் ஒரு மகனையும் பெற்றெடுக்கிறாள். ஆனால் இதற்கு பின்னர் மற்ற ராணிகளின் மூலமாக ராஜாவின் மனம் வேதனையடைகிறது. நான் மகாராஜாவிற்காக புத்திரனை ஈன்றெடுக்கவில்லை. நாம் ராணிகள் இல்லையா? மகாராஜா பேசுவதையே நிறுத்திவிட்டார். கீர்த்தி அக்காவை தவிர அவர் நம்மை நினைப்பதே இல்லை. இவ்வாறு நடந்து கொள்வதற்கு நம்மை ஏன் திருமணம் புரிந்தார்? இப்படி இருந்தால் நாம் வாழ்வதே கடினம். நாம் இப்படி வாழாதிருப்பது நல்லதில்லை. நாம் ஏதாவது செய்ய வேண்டும். நாம் என்ன செய்ய முடியும்? நீங்கள் மூவரும் என்னுடன் ஒத்துழைத்தால் 400 ரூபாயும் செய்ய முடியும். என்ன? அட யுவராஜா, நீ தனியாக விளையாடுகிறாயா? உன்னை தனியாக காண நான் எத்தனை காலம் காத்திருந்தேன். தனியா சந்திக்க வேண்டுமா? ஏன் ராணி அம்மா? உனக்கு இனிப்பு பிடிக்கும் அல்லவா? இன்று நான் என் கையால் உனக்கு இதை ஊட்டுகிறேன். யுவராஜா, பாரு என் கையில் எத்தனை அழகான புறா. யுவராஜா, யுவராஜா, என்ன ஆயிற்று யுவராஜா அவருக்கு? யுவராஜா, மகாராணி, மகாராணி, என்ன ஆயிற்று? அனர்த்தமாகி விட்டது மகாராணி. அனர்த்தமா? என்ன ஆயிற்று கூறு. யுவராஜா, யுவராஜா, புத்திரனின் மரணத்தால் ராஜா மிகவும் துயரமுற்றான். துயரமுற்ற ராஜா மரணத்தை தழுவ நினைத்தான். ஏ நாராயணா, நீ என்ன செய்து விட்டாய்? எத்தனை பெரிய அநியாயம்! பிறகு? அப்புறம் ராஜாவுக்கு மகரிஷி அங்கீராவின் வாக்கு நினைவிற்கு வருகிறது. இந்த புத்திரன் உனக்கு சுகங்களை கொடுப்பான், அதோடு துக்கத்திற்கும் காரணமாவான். பிறகு? அவ்வளவுதானா? நடந்தது இன்னும் இருக்கு. ராஜா புத்திரனை இழந்து தவிக்கும் பொழுது அங்கே மகரிஷி அங்கீரா தனது உற்ற நண்பர் தேவரிஷி நாரதருடன் அங்கு வருகிறார். ஜெய கோபால கிருஷ்ண முராரி. ஹே நாத.
அப்புறம் நடந்தது என்ன தெரியுமா? மகிரிஷி செத்து போன ராஜாவின் மகனை பிழைக்க வைத்து விடுகிறார். அறியாமை என்னும் இருளை அகற்றிவிடு ராஜன். நிலையற்ற சரீரத்திற்காக வருந்தாதே. சரீரம் நிலையற்றது, அதுதான் உண்மை. ஆனால் இவன் என்னுடைய புத்திரன் மகரிஷி. இவனை என்னால் எப்படி மறக்க முடியும்? எப்படி அலையில் இருந்து அலை பிரிகிறதோ, எப்படி மேகத்திலிருந்து மழை துளி பிரிகிறதோ, மரத்திலிருந்து எவ்வாறு இலை பிரிகிறதோ, அப்படியே சரீரத்திலிருந்து ஆத்மாவும் பிரிகிறது. சரீரத்தின் மூலம் உனக்கு என்னவெல்லாம் கிடைத்ததோ அது பிரியத்தான் செய்யும். ஆனால் என்ன செய்வது மகரிஷி? எனக்கு பின்னால் எனது வம்சம் இல்லை, வேறு வம்சம் இல்லை மகரிஷி. இதை உன்னுடைய புத்திரன் என்றா சொல்கிறாய் ராஜன்? ஏ ஆத்மா, உனது தாய் தந்தை உனக்காக எவ்வளவு துயரத்தில் இருக்கிறார்கள்! எனது தாய் தந்தையா? எனக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. நான் எத்தனையோ தாய் தந்தைக்கு பிறந்து ஜனனம் எடுத்து விட்டேன். எனது உண்மையான தந்தை பரமபிதா பரமாத்மாதான். உண்மை என்னவென்றால், நான் சரீரம் அல்ல, நிலையான ஆத்மாதான். சரீரம் குழந்தை முதல் முதியவனாகும் வரை ஒரு பயணம். நான் ஜென்ம ஜென்மமாக ஆத்மாவின் பயணம் செய்கிறேன். தாங்கள் என்னை தங்களின் சரீரத்தின் அங்கமாக எண்ணுகிறீர்களா? தாங்கள் எந்த சரீரத்தின் அங்கம்? சரீரத்தின் ஜனனம் மரணம் அவரது விருப்பம். அவரை நினையுங்கள். உங்கள் துயரம் தன்னாலேயே பறந்துவிடும். பகவானின் நாமத்தை கூறவும், அதுவே நிலையானது. ஹே பிரபு, இவருக்கு திடத்தை அளி. இதை போன்ற மரணம் ராஜா ராணியின் மனதை திருப்பி பிரபுவிடம் திசை திரும்பச் செய்தது. அப்படி செய்ததால் அவர்கள் இருவருடைய மனமும் நிம்மதியடைந்தது.